சாமணியன் முகம் யூடியூப் சேனல் அனைவருக்கும் ஜோகி ரஜன் அன்பான வணக்கம். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, கோவிந்தனை தினம் தினம் கொண்டாடக்கூடிய ஒரு ஆலயத்தை பத்தி தான் பார்க்க போறோம். வாங்க விடுக்கல பலாம். மேவார் தேசத்துல இருக்கக்கூடிய சிங்காட்டுங்கிற ஒரு சிறிய கிராமம், சிறிய கிராமத்துல கிருஷ்ண பகவானோட ஆலயம் எழும்னா அந்த சிங்காட்டுங்கிற சிறிய கிராமத்துக்கு நார்த்வாரா அப்படின்னு பெயரிடப்பட்டு அது உலக புகழ் அடையணும்னா 5 நூற்றாண்டுகளுக்கு முன்னாடி அங்க இருக்கக்கூடிய யாருமே யூகித்து கூட பார்த்ததே இல்லை. நம்ம கிருஷ்ண பகவானோட அவதாரத்துல பாத்திருந்தோம், அங்க பிருந்தாவனத்துல இருக்கக்கூடிய யாதவர்கள்லாம் வந்து வருஷம் வருஷம் இந்திர பகவானுக்காக பூஜை செய்வாங்கன்னு பாத்திருந்தோம். அந்த ஒரு கதையை நாங்க திரும்பவும் இந்த பதவியில நினைவு ஓட்டுறேன். அந்த மாதிரி ஒருத்தரவ யாதவர்கள்லாம் வந்து இந்திர பகவானுக்காக பூஜை செய்யறதுக்கு எல்லாத்தையும் பரபரப்ப தயார் பண்ணிட்டு இருக்கும் போது கிருஷ்ண பகவான் அவங்கள கூப்பிட்டு சொல்றாங்க, நீங்க ஏன் வந்து இந்திர பகவானுக்கு பூஜை செய்யறீங்க? நம்மள கோவர்தனைக்கு தானே வாழ வைக்குதா, அதுல தான் தண்ணியும் கிடைக்குதா, அது மூலமா தான் நமக்கு வந்து விவசாயமும் செய்ய முடியுது, அங்க என்ன மாடுகள்லாம் மேய்ச்சி நமக்கு நிறைய நல்ல பால் எல்லாம் கொடுக்குது, வீடு கட்டுறதுக்கும் நமக்கு நம்ம மரத்தையும் அங்க என்ன வெட்டி எடுத்துட்டு வரோம், அது மட்டும் கோவர்தனைக்கு தான் நம்மள நல்ல வாழ வைக்குது, அதனால அதுக்குதான் நம்ம பூஜை செய்யணும் அப்படின்னு சொன்னாங்க. இதை கேட்டு கிருஷ்ண பகவானும் வந்து கிருஷ்ண பகவானும் மற்ற யாதவர்களும் வந்து கோவர்தனைக்கு பூஜை செய்ய ஆரம்பிச்சாங்க. இதை பார்த்துட்டு இந்திர பகவான் ரொம்ப கோபம் அடைஞ்சு அந்த பிருந்தாவனத்தின் மேல மழையடி சூறாவளி சூறை காற்று எல்லாத்தையும் பயங்கரமா பொழிகிறாங்க. இந்த ஒரு பேரழிவுல அங்க இருக்கக்கூடிய யாதவர்கள் எல்லாம் என்ன பண்றாங்கன்னா, கிருஷ்ணா கண்ணாங்களை காப்பாத்துப்பான் அப்படின்னு கதறாங்க. அதனால கண்ணன் என்ன பண்ணாங்கன்னா, அந்த கோவர்தனுக்கு இடையே தன்னோட சுண்டு வரலாலே தூக்கி நின்ற நிலையில அனைத்து யாதவர்களுக்கும் காட்சி கொடுத்தாங்க. அந்த அந்த இறைவனோட திருவுருவத்தை பார்த்து யாதவர்கள்லாம் வந்து என்ன பெயரிட்டாங்கன்னா, கோவிந்தன் அப்படின்னு பெயரிட்டு அந்த கொண்டாடினாங்க. அது மட்டும் இல்லாம இன்னொரு விஷயம்னா, 17ஆம் நூற்றாண்டோட இறுதியில ஒரு பக்தரான வல்லபாச்சாரியங்கிற ஒரு பக்தருக்கு இந்த கிரிதரன் வந்து அவங்களுக்கு ஆட்சி கொடுத்தாங்க. அது மட்டும் இல்லாம வல்லபாச்சாரியர் வந்து அந்த கிரிதரனை தன்னோட இஷ்ட தெய்வமா ஏற்றுக்கொண்டு அவங்களுக்கு ஸ்ரீநாத் அப்படின்னு பெயர் வச்சாங்க. கண்ணனை ஈன்ற இடத்த தாயாக தங்களை பாவித்து கொண்டு தாய் பாசத்தோட தாலாட்டி சீராட்டி பாராட்டி பாலும் வெண்ணையும் பற்பல தின்பந்தங்களையும் படைச்சு ஒவ்வொரு நாளையும் திருவிழாவை கொண்டாட வேண்டும்னு வல்லபாச்சாரியார் தொகுத்து தந்த அந்த புஷ்டி மார்க்கத்துல இருக்கக்கூடிய வழிபாட்டு முறைகள் இதுதான். வல்லபாச்சாரியார் தான் பார்த்த காட்சியை கிபி 1520ஆம் ஆண்டுல அந்த கிரிதர திருவுருவத்தை வந்து விக்கிரகமா கொண்டு வடிவித்து அந்த ஒரு சிலையை வடிவித்து அதை மதுராவில் ஒரு கோயில் கட்டி அங்க அந்த விக்கிரகத்தை பிரதிஷ்டை பண்ணாங்க. அந்த அப்ப வந்து முகலாய அரசர்கள்லாம் வந்து பாரத தேசத்தை ஆண்டு கொண்டிருந்த ஒரு காலம். அப்ப வந்து சக்கரவர்த்தியான அக்பர் இந்த வல்லபாச்சாரியரோட புஷ்டி மார்க்கத்தை ஆதரித்தாங்க. அது மட்டும் இல்லாம அறிஞர்களான தான்சன் பீர்பல் இவங்கெல்லாம் வந்து புஷ்டி மார்க்கத்தை பின்பற்றிய பக்தர்களாக விளங்கினாங்க. இன்னொரு ஒரு விஷயம் என்னன்னா, வல்லபாச்சாரியரோட காலத்துக்கு பின்னாடி அந்த முகலாய வம்சத்தை சேர்ந்த அவுரங்கசீப் ஆட்சியில அமர்ந்தாங்க. அவங்க அமர்ந்ததுக்கு அப்புறம் என்னாச்சுன்னா, அந்த அவுரங்கசீப்போட வீரர்கள்லாம் வந்து மதுராவில் இருக்கக்கூடிய ஸ்ரீநாதோட விக்கிரகத்தை அழைக்கிற மாதிரி ஒரு நிலைமை உண்டாயிடுச்சு. புஷ்டி மார்க்கத்துல அந்த வல்லபாச்சாரியருக்கு பின்னாடி வந்த புஷ்டி மார்க்கத்தோட தலைவர்கள்லாம் என்ன பண்ணாங்கன்னா, இப்படிப்பட்ட ஒரு அசம்பாவிதம் நடக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த ஸ்ரீநாதோட விக்கிரகத்தை ஒரு ரதத்துல ஏற்றிக்கொண்டு அந்த மேவாதாசத்துல இருக்கக்கூடிய சிங்காட்டுங்கிற ஒரு சிறு கிராமத்துக்கு புறப்பட்டு போனாங்க. அப்படி அங்க புறப்பட்டு போய் கிட்டத்தட்ட 2.5 வருஷங்கள் கழிச்சு அந்த சிங்காட்டுங்கிற சிறிய கிராமத்தை அவங்க அடைஞ்சாங்க. அப்ப அந்த சிங்காட்டை ஆண்டு கொண்டிருந்த ராஜசிம்மன் அப்படிங்கிற அரசன் வந்து அவங்களுக்கு இந்த ஸ்ரீநாத்தோட விக்கிரகத்தை பிரதிஷ்டை பண்ணி கொண்டாடுறதுக்காக அத்தனை உதவிகளையும் அவங்க செஞ்சாங்க. இறுதியில ஸ்ரீநாத்துக்கு ஒரு கோயில் கட்டி அங்க அவங்கள பிரதிஷ்டை பண்ணிட்டாங்க. அது மட்டும் இல்லாம இந்த சிங்காட்டுங்கிற சிறிய கிராமத்துக்கு நாத்வாரா அப்படின்னு பெயரிடப்பட்டது. அன்னையில இருந்து இந்த நாத்வாராவும் அங்க இருக்கக்கூடிய ஸ்ரீநாத் ஆலயமும் உலக புகழ் பெற ஆரம்பிச்சது. இப்ப வாங்க இந்த ஸ்ரீநாத்தோட ஆலயத்தை பத்தி பாக்கலாம். இந்த ஆலயத்துக்கு போற வழி எங்கேயுமே கரவை பசுக்களும் காளைகளும் சுதந்திரமா தெரிந்து கொண்டே இருக்கும். அது மட்டும் இல்லாம சாலைகள்லாம் வந்து கடைகளும் தின்பண்ட கடைகளும் தேநீர் கடைகளும் நிறைய இருக்கும். தெருவுல ஒழிக்கப்படக்கூடிய பக்தி பாடல்கள்னால இந்த நாட்டுவராவே வந்து ஒரு பக்தி மயமா காட்சி அளிக்குது. அரண்மனை வாசல் போல இருக்கக்கூடிய இந்த கோயிலோட வாசல கடந்து போனா ஒரு விசாலமான பெரிய திறந்த வெளி வரும். அதை தாண்டி படிக்கட்டு ஏறி கோயிலுக்குள்ள நுழைஞ்சா கருவறையை சுத்தியும் சில யானைகளோட சித்திரங்கள் இருக்கும். கருவறையில 20 அடி தூரத்துல இருந்து நம்ம கருவத்துல 20 அடி தூரத்துல இருந்து அந்த சீனாவை தரிசிக்கும் போது நம்மளோட மெய் சிலிருக்கிறது. ஏன்னா அந்த அளவுக்கு சீனா அவ்வளவு அழகா அனைவருக்கும் காட்சி தராங்க. அவங்க எப்படி
காட்சி தராங்கன்னா அவங்க அவங்களோட அந்த கரணியில வளர்ந்தோட சிற்றறையை அலங்கரிக்கக்கூடிய வெண்ணிறமான ஆடையும் காதுகளை அலங்கரிக்கக்கூடிய முத்து தண்டையும் முத்து மேகலையும் முத்து மாலையும் முத்து மோதிரமும் அந்த வெள்ளையான தலப்பாக்கையும் அணிஞ்சு கொண்ட அந்த இடையன் வந்து தன்னோட இடது கையை தூக்கி கோவர்தனகிரிய வயலாக தூக்கி நின்ற நிலையில அழகாக காட்சி தராங்க. மேலும் இந்த கோயில்ல வந்து என்ன ஒரு விஷயம் சொன்னா இன்னொரு ஒரு கருவலையில வந்து ராதாவும் இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம கிருஷ்ணனை கொண்டாடுவதற்காக கோபியர்களும் இங்க இருக்கிறாங்க. இன்னொரு விஷயம் என்னன்னா இந்த கோயிலுக்கு எப்படி போறதுன்னா சென்னையில இருந்து அகமதாபாத்துக்கு ட்ரெயின் மூலமாகவும் விமானம் மூலமா போய் அங்கே அகமதாபாத்ல இருந்து இருக்க 200 கிலோமீட்டர் தலைக்கக்கூடிய இந்த ஸ்ரீநாத்துக்கு இந்த நாத்துவாராவுக்கு வந்து நம்ம பேருந்து மூலமாகவோ இல்ல ரயில் மூலமா போகலாம். அப்படி இல்லாட்டி உதயபூர்ல இருந்து 48 கிலோமீட்டர் தள்ளி இருக்கக்கூடிய இந்த நாத்துவாராவுக்கு உதயபூர்ல இருந்து கூட நம்ம போகலாம். இன்னொரு ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா இந்த ஸ்ரீநாத்துங்கிற அந்த இறைவனோட பிறகு என்ன அர்த்தம்னா ஸ்ரீ கிருஷ்ண பகவான் அப்படின்னு அர்த்தம். இந்த வீடியோ பிடிச்சதா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மேலும் ஒரு பதிலாக உங்களை சந்திக்கும் போது உங்களுக்கு வந்து ஒரு பதிவு. உங்கள் ஜெயராஜ், நன்றி, வணக்கம்.